தற்சமயம் கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. தற்சமயமும் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. இந்த மழை வாய்ப்புகள் தொடர்பாக நேற்றைய இரவு நேரத்தில் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவில் நாம் சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செங்கம் சுற்று வட்டார பகுதிகளில், சிட்லிங் சுற்று வட்டார பகுதிகளில், கருமந்துறை அருகிலெல்லாம் தீவிரமான மழை மேகங்கள் சில இடங்களில் பதிவாகி கொண்டிருந்தது. அந்த மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பரவலான மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைப் போல நாம் எதிர்பார்த்திருந்தோம். நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மிக பரவலாகவே மழை பதிவாகி இருக்கிறது. தற்சமயமும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. அது தொடர்பான விஷயங்களை நாம் விவாதிக்கலாம் இந்த குரல் பதிவின் உள்ளாக. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் மதுரை மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளிலும் தற்சமயம் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஏழுமலை சுற்று வட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை போக தேனி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களாக இருக்கட்டும், விருதுநகர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளில் நீண்ட நெடிய நேரமாகவே பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் திருப்பூர் காங்கேயம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் ஈரோடு மாவட்டத்துடைய சில இடங்களில் திருப்பூர் மாவட்ட பகுதிகளிலும் நீண்ட நெடிய நேரமாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த குரல் பதிவின் வாயிலாக சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய இந்த ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் படங்களை அடிப்படையாக கொண்டு நிகழ் நேரத்தில் எந்தெந்த இடங்களில் ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் படங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக சில விஷயங்களை நம்ம பார்த்துவிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னாக்கா அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பாக மேலோட்டமாக சில விஷயங்களை விவாதிக்க தொடங்கலாம். இவைகள் மட்டுமல்லாது இந்த சுழற்சியினுடைய தற்போதைய நிலவரம் தொடர்பாகவும் இந்த குரல் பதிவின் உள்ளாக உங்கள் கூட நான் சில விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க நேரத்தை விரயமாக்காமல் நேரடியாக நாம் காணொலிக்குள் போய்விடலாம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 6/12/2021, அதாவது டிசம்பர் மாதம் 6 2021 இப்பொழுது நேரம் அதிகாலை 1 ஆகிறது. நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் 1 நேரங்கள் மட்டும்தான். சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு நிகழ்நேர தகவல்களை இப்பொழுது நாம் முதலாவதாக விவாதித்து விடலாம். அதன் பிறகு நம்ம அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான மேலோட்டமான தகவல்களை விவாதிக்கலாம். அதன்படி பார்த்தோமையானால் அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி திட்டக்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் அநேக இடங்களிலும் தீவிரமான வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக பல்வேறு இடங்களிலும் பலத்த இடியுடன் கூடிய மழை பதிவாகி கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. திருமந்துறை சுற்று வட்டார பகுதியில் மற்றும் தஞ்சிவாடி சுற்று வட்டார பகுதிகளிலும் பரவலாகவே தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த தஞ்சிவாடி மாதிரியான பகுதிகள்லாம் பார்த்திங்கனாக்கா பெரம்பலூர் மாவட்ட பகுதி. ஸோ அங்கேயும் பார்த்திங்கனாக்கா மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. வேப்பூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. வேப்பூர், திட்டக்குடி இவை இரண்டுமே பார்த்திங்கனாக்கா கடலூர் மாவட்ட பகுதி தான். அங்கே பார்த்திங்கனாக்கா பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது வந்து கடலூர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவை தவிர்த்து நான் பார்த்தோமையானால் கொங்கராபுரம் சுற்று வட்டார பகுதிகள், தியாகதுர்கம் சுற்று வட்டார பகுதிகள், அதாரி சுற்று வட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தியாகதுர்கம் மற்றும் கீழ்ப்பள்ளியம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மிக தீவிரமான மழை மேகங்கள் நீண்ட நெடிய நேரமாகவே பதிவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தியாகதுர்கம், கள்ளக்குறிச்சி, கீழ்ப்பள்ளியம் சுற்று வட்டார பகுதிகள், கொங்கராபுரம் சுற்று வட்டார பகுதிகள், அதாரி சுற்று வட்டார பகுதிகள், வேப்பூர் திட்டக்குடி சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் திருமந்துறை தஞ்சிவாடி சுற்று வட்டார பகுதிகளில் சில இடங்களில் சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய மழை தற்சமயமும் பதிவாகி கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒருவேளை நான் மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க தென் மாவட்டங்கள்லேயும் பார்த்திங்கனாக்கா பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. குறிப்பாக மதுரை மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளில் இப்பொழுது தீவிரமான மழை மேகங்கள் வட தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது தொடர்பாக தான் இந்த குரல் பதிவின் வாயிலாக இப்போ நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன்.
இவை தவிர்த்து நாம் பார்த்தோம் ஏனால் சங்கராபுரம் சுற்று வட்டார பகுதியில், சேலம் மாவட்டத்துடைய கிழக்கு பகுதியான ஆத்தூர் சுற்று வட்டார பகுதியில், தலைவாசலில் வீரகண்ணூர் சுற்று வட்டார பகுதிகளில், தம்மம்பட்டி மற்றும் தலைவாசல் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் அநேக இடங்களில், அரும்பாவூர் மற்றும் தலைவாசல் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், சின்ன சேலம் சுற்று வட்டார பகுதிகளில், சங்கராபுரம் சின்ன சேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில் என பல்வேறு இடங்களிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இந்த மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகரும் பொழுது விருத்தாச்சலம் சுற்று வட்டார பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரியலூர் மாவட்டம் செந்துறை சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். தற்சமயமே பார்த்திங்கனாக்கா குன்னம் அருகில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்திலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான். பெரம்பலூர் தஞ்சிவாடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் தீவிரமான மழை மேகங்களும் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. பெரம்பலூர் திருச்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலையில் சிறுவாச்சூரை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில், குறிப்பாக பாடலூர் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் தீவிரமான மழை மேகங்களும் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பிட்டு சொன்னோம்னாக்கா சிறுவாச்சூர் மற்றும் சிறுகானூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக பாடலூர் சுற்று வட்டார பகுதிகளிலெல்லாம் இடியுடன் கூடிய மழை தற்பொழுது பதிவாகிக் கொண்டிருக்கலாம். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் தற்சமயம் பார்த்திங்கனாக்கா மதுரை மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளில் உசிலம்பட்டி, ஏழுமலை, முல்லபுரம் சுற்று வட்டார பகுதிகள், பேரையூர் சுற்று வட்டார பகுதிகள், திருமங்கலம் பேரையூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்கள், ஏழுமலை திருமங்கலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள், உசிலம்பட்டி மற்றும் ஏழுமலை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள், உசிலம்பட்டி பேரையூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இவை தவிர்த்து அன்னவட்டி சுற்று வட்டார பகுதிகள், வத்தலகுண்டு சுற்று வட்டார பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரையில் சின்னமன்னூர் சுற்று வட்டார பகுதிகள், அதேபோல் பார்த்திங்கன்னாக்கா கம்பம் சுற்று வட்டார பகுதிகள், மேகமலை சுற்று வட்டார பகுதிகள், குமிழி மற்றும் சின்னமன்னூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகள், சிவகாசி சுற்று வட்டார பகுதிகள், ஸ்ரீவல்லிபுத்தூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், வத்தாரா இருப்பு சுற்று வட்டார பகுதிகள், அதாவது வாற்றப்பதான் நான் அப்படி சொல்கிறேன், ராஜபாளையம் அருகில் கூட மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள். மேற்கு உள் மாவட்டங்களை பொறுத்தவரையில் திருப்பூர் காங்கேயம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்கள், ஊத்துக்குழி சுற்று வட்டார பகுதிகள், திருப்பூர் ஊத்துக்குழி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பெரும்பாலான இடங்கள், இவை தவிர்த்து காங்கேயம் மற்றும் சென்னிமலை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அநேக இடங்களிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. திருப்பூர் கொடுவை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. நல்லூர் சுற்று வட்டார பகுதிகள், பாடியூர் சுற்று வட்டார பகுதிகள், மலனப்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், ஊத்துக்குழி சுற்று வட்டார பகுதிகள், சிவன்மலை சுற்று வட்டார பகுதிகள், வட்டமலை சுற்று வட்டார பகுதிகள், காங்கேயம் சுற்று வட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருப்பூர் மற்றும் காங்கேயம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில், அவற்றை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. ஈரோடு மாநகரை பொறுத்தவரையில் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கங்காபுரம் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் திண்டல் அருகில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. வேப்பம்பாளையம் அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. நாசியனூர் மற்றும் கங்காபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளாக இருக்கட்டும், சித்தோடு அருகிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. பழனி அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தாராபுரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தாராபுரம், குண்டடம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், குடிமங்கலம் அருகில் கூட சிறிய அளவிலான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கோவை மாவட்டம் சூலூர் அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகிக் கொண்டு தான் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் திருப்பூர் மாவட்டத்தில் தற்சமயம் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தென்மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரையில் தென்காசி மாவட்டத்தில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதேபோல் கடையநல்லூர் புளியங்குடி சுற்று வட்டார பகுதியில் உட்பட கடையநல்லூர் புளியங்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில், அதேபோல் சுரண்டை அருகில் கூட சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. பாவூர் சத்திரம் அருகில் கூட மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தென்காசி பாவூர் சத்திரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தென்காசி குற்றாலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையாக இருக்கட்டும், அதேபோல் தென்காசி கடையம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. சங்கரன் கோயில் சுற்று வட்டார பகுதியில், புளியங்குடி சுற்று வட்டார பகுதியில், திருவேங்கடம் சுற்று வட்டார பகுதியில், ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாரா இருப்பு சுற்று வட்டார பகுதியில், ராஜபாளையம் அருகில் கூட மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. மேகமலை வருசநாடு சுற்று வட்டார பகுதிகளிலும் நீண்ட நடிக நேரமாக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை நம் மேற்குறிப்பிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் எங்கள் கூட நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான மேலோட்டமான தகவல்களை விவாதிக்க தொடங்கலாம். இன்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக உட்பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கோவை மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழை பதிவாகலாம். ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சேலம் மாவட்ட பகுதிகளில் இதே போன்ற காலகட்டத்தில் நம்மால் தவிர்த்து விடவே இயலாது. ஆகையினால் சேலம் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேனி மாவட்ட பகுதிகளிலும் நிச்சயமாக அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம்.
மதுரை தேனி இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவை போக உட்பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சுழற்சியை பொறுத்தவரையில் சுழற்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா மிகவும் வலுகுறைந்த நிலையில் தான் இருக்கிறது. ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற நிலையில் தற்சமயம் அது ஒடிசாவை ஒட்டிய கடலோர பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியானது, அதாவது அதனுடைய மையப்பகுதியின் ஒரு பகுதியானது நிலப்பகுதிகளுக்குள்ளே ஊடுருவி கொண்டிருக்கிறது. ஆகையினால ஒடிசாவில் சிறப்பான தரமான மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துக்களும் கிடையாது. அந்த சுழற்சியானது மேலும் நகர்ந்து மேலும் வலுகுறைந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற நிலையிலேயே அது இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து வங்கதேசம் அல்லது மேற்கு வங்கத்தின் கடலோர பகுதிகளை நெருங்க முற்பட்டு அதன் பிறகு முற்றிலும் வலுவிழந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாளை, அதாவது 7/12/2021 டிசம்பர் 7ஆம் தேதியாகிய நாளை அது முற்றிலும் வலுவிழந்து போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரள தொடங்கலாம். 8ஆம் தேதி வாக்கில் நிச்சயமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரள தொடங்கிவிடும். அது மட்டுமல்லாது சுழற்சியானது உருவாக இருக்கிறது. புதிய சுழற்சி லோவர் ஆட்டிடியூடில் உருவாகுது. இதுவும் நம்ம எதிர்பார்த்திருந்த ஒன்று தான். ITCZ ஆக்சிஸ் ஷிஃப்ட் ஆகிடும் இல்லையா, இது நமக்கு தெரிந்தது தானே. ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கனாக்கா டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு இலங்கைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் சுழற்சிகள் உருவாகி நகர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சிகள் உருவாகி அதன் பிறகு அது நகர்ந்து வரும் இந்த சைடு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நமக்கு தென் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். சாதகத்தன்மையை பொறுத்து சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகள் புதுச்சேரி மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகும். எப்படியும் பார்த்திங்கன்னா 8 அல்லது 9ஆம் தேதிகளின் வாக்கில் நிச்சயமாக வடகடலோர மாவட்டங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. டெல்டாவின் கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். அதன் பிறகும் பார்த்திங்கன்னா உட்பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பதிவாகி கொண்டு தான் இருக்கும். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க அடுத்து வரக்கூடிய காலங்களிலும், அதாவது இந்த டிசம்பர் மாத இறுதி வரையிலேயே பார்த்திங்கனாக்கா அடுத்தடுத்து சுழற்சிகள் வந்து லோவர் லேட்டிடியூடில் வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜனவரி மாதத்திலையும் இதே போன்ற சுழல்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவ்வப்பொழுது. ஆகையினால தென் மற்றும் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளில் நாம் அவ்வப்பொழுது மழையை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன், அடுத்து வரக்கூடிய நாட்களில் நேரலையில் தோன்றி மேலும் பல விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். 2022ஆம் ஆண்டில் சில விஷயங்களை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது நீட்டிக்கப்பட்ட கால இடைவெளியிலான கணிப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா அதில் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறது நம்முடைய பக்கத்தை தொடர்ந்து கண்காணித்து கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கக்கூடிய பின்பற்றி கொண்டும் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஏன் இந்த நீட்டிக்கப்பட்ட கால இடைவெளியில், அதாவது இன்னும் நிறைய நாட்கள் இருக்கும்போது சில விஷயங்களை உங்கள் கூட ஏன் பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா இது வந்து பனிப்பொழிவை பற்றியது தான். இப்போ பனிப்பொழிவின் தாக்கம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பி கொண்டு இருக்கிறீங்க. பனிப்பொழிவை பொறுத்தவரையில் நாம் நிச்சயமாக விவாதிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. பிப்ரவரி மாதத்தில் நிச்சயமாக அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அது தொடர்பாக நம்ம முன்கூட்டியே விவாதித்து விடுவோம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் நேரலையில் தோன்றும்போது இது தொடர்பான விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். அவ்வளோதான் தொடர்களை. இந்த காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் ப்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள்ங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யறக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி மானுவேல். மழையை அனுபவித்துக் கொள்ளுங்கள். மழை அளவுகளை பொறுத்தவரையில் காலை நேரத்தில் நான் அதை ஒரு எழுத்துப்பூர்வமான விரிவான பதிவாக நமது புதுச்சேரி வேதர்மன் முகநூல் பக்கத்திலும் நமது இணையதளமான tamilnaduweather.com இணையதளத்திலும் நான் பதிவு செய்கிறேன். அதன் பிறகு அவைகளினுடைய இணைப்பு முகவரிகளை நான் வந்து நம்முடைய கம்யூனிட்டி பேஜில் போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை என்றால் கூட புதுச்சேரி வேதர்மன் முகநூல் பக்கத்தில் நிச்சயமாக இருக்கும், அங்கே போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் தொடர்களை. அடுத்த குரல் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.